வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மே கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் மிஸ்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் இருக்காங்க. ஸோ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜினா என்ன அண்ட் அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாரை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. பாவம் கழுவிடும் பம்பா, பாவம் அழித்திடும் பம்பா, பாவ நாசினி பம்பா, பூரண புண்ணிய நதி நீ பம்பா. இந்த மற்றும் ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புதியுகம் தொலைக்காட்சிக்கு எனது நெஞ்சான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஸோ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நார்மல் ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், நம்மளுடைய ஷோலேயே அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம. ஸோ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஷோர்மா. இப்போது தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து இதுவும் வந்து நவகிரக அரசர்கள் வச்சு தான். நவகிரக அரசர்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை விட அவங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது, அதனால் அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால நவகிரக அரசர்கள் நம்ம சொல்கிறோம் அன்பர்களே. அப்போ இந்த நவகிரக அரசர்களை வச்சு தான் இதுவும் நம்ம செயல்படுறோம். ஆனால் இந்த தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த நேரத்தில் இந்த காலத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த ஜனன ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இது இப்படி தான் இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்தாலும் அது பலன் அளிக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தை மட்டும் சொல்லக்கூடிய விதிகளாக சொல்லப்படுது. ஆனால் நம்ம தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஸ் வந்து அதர்வண வேதத்தை நம்ம கையாள்கிறோம். அதர்வண வேதம்ங்கிறது வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இது மாந்திரிகம்னோ அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். ரிக் எஜூர் சாம அதர்வண வேதம், எப்படி இந்த நாலு வேதங்கள் இருக்கோ அது வந்து அதர்வண வேத ரீதியாக இதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம்னு சொல்லப்பட்டால் அதாவது அவங்களுக்குள்ள குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி தேவதைகளும் அதிதேவதைகளும் உண்டு. அப்போது அந்த அதிதேவதைகளை அதர்வண வேத ரீதியாக பிரீத்தி பண்ணும் பொழுது இதுக்கு நம்ம பண்ணி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கர்மாவை நம்ம மாற்றலைங்க, ஆனால் வேகமாக இப்போ ஒரு செயல்பாடுகள் நடக்கிறத விட ஒரு வேகமாக ஒருத்தருக்கு தீங்கு நடக்க போது அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டால் நம்ம முறைப்படி நம்ம வழிபாடுகள் செய்து அதை கண்டறிந்து அந்த வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்கவுங்களுக்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அது எப்படி இருந்தது, அவங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி இருந்தது, இப்போ இந்தந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்னு அவங்களே செய்யும் பொழுது வேகமாக ஒரு விஷயங்கள் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறதோட அது மெதுவாக நடக்கும். அதாவது வேகமாக வந்து ஹிட் பண்ணுறதுக்கும் மெதுவாக ஹிட் பண்ணுறதுக்கும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். இதில் வந்து என்ன கான்செப்ட் பேசிக்காக என்னென்னா சுவாமி தான் எல்லாமே. இதில் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடவுள் தான். இதில் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்னா எப்படி எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழவே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த தாந்திரிக முறைப்படி அவங்க எங்களை அணுகும் பொழுது மிக சிறந்த வெற்றிகள் ஆகிறாங்கன்றது யதார்த்த உண்மை மேடம். ஓகே சார். இப்போ நார்மல் ஆஸ்ட்ராலஜி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ நீங்கள் தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறதையும் சொன்னீங்க, பட் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. இப்போது நம்ம நார்மல் ஆஸ்ட்ராலஜியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இருக்கிற காலங்கள்னு பார்த்தீங்கன்னா கலியுகம் முத்திருச்சுங்க. கலி முத்திருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்கே ராகு கேதுக்களோட ஆதிபத்தியம் உண்டு. இப்போ நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கிறது கூட ராகு கேதுக்களோட தன்மை தான். அப்படிங்கும்போது இந்த ராகு கேதுக்கள்னு வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடுகள் மூலமாக பண்ணிக்கலான்னு வரும்போது அந்த வழிபாடுகள் என்னென்ன மாதிரி செஞ்சு அதை பிரீத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, டிவி பார்க்காம பேசுங்கம்மா. ஓகே மேடம், என் பேர் தேவி ரோஷினி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர் மேடம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஏ, ராசி கும்பராசி மேம், லக்னம் தெரியல, நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன வயசாகுதும்மா உங்களுக்கு? எனக்கு 30 மேடம். ஓகேம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க, சார் இருக்காங்க. ஓகே, வணக்கம் சார். ஆ, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். கேளுங்கம்மா. உங்க ப்ரோக்ராம்லாம் பார்த்தோம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்தோஷம். எனக்கு மேரேஜ்க்காக கேட்குறேன் சார் நான். சரிம்மா. அம்மா, இப்போ நீங்க வெளிநாடுக்கு இப்போ ரீசெண்டாக எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களாம்மா? ஆமாம் சார், லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தேங்க சார். சரிம்மா. அம்மா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குமா? உங்களுக்கு இந்நேரத்துக்கு ஆயிருக்கணும், இந்த பீரியடில் ஆயிருக்கணும். இப்போ மே மாதத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும்மா? இது முன்னாடியே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் தானேம்மா? ஆமாம் சார். ஆமாம் சார், அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால தள்ளி போயிட்டே இருக்குது சார். அதான், அது எப்போ நடக்கும், அதுக்கு என்ன நான் செல்ஃபாக ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கலாமான்னு கேட்க கால் பண்ணேன் சார். அம்மா, இதை பொறுத்த வரைக்கும் வழிபாடுகள் தான்ம்மா. இப்போ உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் வாராகி அம்மனை வழிபடக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம்மா? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே ஓம் அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இது வந்து வாராகியோட மூல மந்திரம்மா. இதை உங்கள் வீட்லேயே நீங்கள் ரெகுலராக ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கணும்மா, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளே கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்மா. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தாமோதரம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் திண்டுக்கல். சரி, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான். ஓகே சார, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் கன்னி லக்னம். என்ன வயசு ஆகுது சார்? 23. சரிங்க சார், என்ன சந்தேகம் கேளுங்க. குட் ஈவினிங் தாமோதரன் சார், நல்லா இருக்கீங்களா? முன்னாடியில இருந்து ஒரு தடைகளாவே இருந்து இப்பதான் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிருக்கீங்களா ஐயா? இப்பதான் நீங்க தெளிவா இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஐயா, ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் சிவலிங்கம், வீட்டில் ஒரே ஒரு சின்ன சிவலிங்கம் வாங்கி அவருக்கு பாலபிஷேகம் பண்ணிகிட்டே இருங்கய்யா. கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுத்திருக்கிறது வந்து எம்எல்எம் மாதிரி பிஸ்னஸாக எனக்கு கண்ணுக்கு தெரியுது ஐயா. ஒருவேளை அதுதான் உங்கள் பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழிலை கொஞ்சம் முடிஞ்சால் மாற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விடாமல் அந்த சிவனை வழிபட்டுட்டே இருங்கய்யா, இன்னொரு தொழிலும் உங்களுக்கு அமையும் ஐயா. நன்றி. அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வாசுதேவன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மணிப்பாக்கம் சென்னையில இருந்து பேசுறேம்மா. சரிங்க, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான்மா கேட்கணும். ஓகே சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி கடக லக்னம். ஓகே சார், என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? எனக்கு 55 வயசாகுமா. ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க சார். எனக்கு வந்து இப்போ ஒரு கடந்த 6 நான் ஒரு நண்பரோட ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அதுல வந்து பயங்கர பல பிரச்சனைகள் வருது. வருமானம் நின்று போச்சு, பிசினஸ் நின்று போச்சு, நிறைய கடன் தொலைகள் ஆயிடுச்சுமா. அது விஷயமா சார்ட்ட கேட்கணுமா. வாசுதேவன் சார் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா, உங்க வீட்டுல இருந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பாளை வழிபட்டுட்டே இருக்கீங்க. இந்த அம்பாள் வழிபாட விடாம செய்யுங்கய்யா. இதை தவிர்த்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளையிலிருந்து தொடங்குங்க, ராகுகால நேரத்தில். சரிங்களா? அதாவது காசு வரலன்னா அதிக விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம் செஞ்சிடலாம் சொல்லி ஒரு தவறான அணுகுமுறைக்கு உங்களை கொடுத்துருப்பாங்க, தூண்டியிருப்பாங்க, அதனால போய் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. ராகுகால நேரத்தில் போய், 4:30 ராகுகால நேரத்தில் போய் சிவனை வழிபட்டுண்டே வாங்க. அதே போல் அந்த அம்பாள் வழிபாடை விடாதீங்க. படிப்படியா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்கய்யா. நீங்க கடன் பிரச்சனைகள் ஒன்னு ஒன்னா தீந்துருவியா. நன்றி. ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து இந்துமதி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா?
பெரம்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் என்னன்னு சொல்லுங்கம்மா. மேஷ ராசி மேடம், கிருத்திக நட்சத்திரம். சரிங்கம்மா. லக்கணம் தெரியல மேடம். பரவாயில்லம்மா, என்ன வயசு ஆகுதும்மா? எனக்கு வந்து 34 ஆகுது மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? சார் இருக்காங்க, பேசுங்க. குட் ஈவினிங்மா, நல்லா இருக்கீங்களா இந்துமதியம்மா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க சார், அவர் வந்து சரியில்லை சொல்லிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கினேன் சார் நானு. அது அது பாத்தீங்கன்னா அவரும் இறந்துட்டேன் சார். இப்போ ஒரு 1 இயர் ஆக போகுது சார். இப்ப வந்து என்ன பண்றது ஒண்ணுமே புரியல சார். எனக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்கு. ஒரு வேலை தேடி போனா அதுலயும் ஒரு தடங்கள் வருது. வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வீடு மாத்தலாம் பாக்குறேன் சார், அதுவும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது சார். இப்ப என்ன சார் பண்ணலாம்? ரைட் அம்மா, நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகலாமாம்மா. 2014 அதாவது 2012 13 இந்த முதல் கல்யாணம் ஆச்சாமா? ஆமாங்க சார். 2008 சார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனது வந்து 2008 சார். சரிம்மா, 2012 இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததாமா உங்களுக்கு? வழிபாடு பண்ணிட்டே இருங்கம்மா. முருகனோட வழிபாடுகள் நீங்க பண்ண பண்ணவே நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கோபமும் நிறைய வருமாம்மா. நீங்க பேசிக்கா தியானமும் அதே போல கொஞ்சம் யோகா பயிற்சிகளும் நீங்க பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்து பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க. உங்க டைம்லாம் மாறிடுத்துமா, 2018 உங்க டைம் மாறிடுச்சு. இதை பத்தி நீங்க வருத்தப்படுறதுக்கு இல்லம்மா. நீங்க இன்னுமே சிறப்பா இருப்பீங்க. நல்ல எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு. திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பா விட்டுறாதீங்கம்மா. உங்களை வாழ்க்கை ஃபுல்லா அவர் காப்பாத்துவார்மா. நன்றிம்மா, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஷ் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரிங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரிங்க, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி, மக நட்சத்திரம் 4 பாதம், மீன லக்னம். சரிங்க சார், என்ன வயசு ஆகுது சார்? 40 மேடம். ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க. 4 மாசமா ஜாபும் இல்ல, மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் செட் ஆகல. அது விஷயமா தான். மகேஷ், வணக்கம். மகேஷ், நல்லா இருக்கீங்களா? பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுல வந்து நீங்க வெள்ளிக்கிழமை போங்க, 12-12 ராகு காலத்துக்கு நீங்க போங்க. போயிட்டு வாங்க, விடாம ஒரு 3 வாரம் போயிட்டு வாங்க. நீங்க 4வது வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மிக சிறந்த நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு அந்த துர்கை அம்மன் கொடுப்பா. நீங்க நல்லபடியா ஒரு உங்களுக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகுங்க, தொழிலும் அமையும். நல்லபடியா முடிஞ்சதுன்னா பட்டீஸ்வரம் துர்கை அம்மனுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க. நன்றி, அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முத்துலிங்கம். எங்க இருந்து கால் பேசுறீங்க மேடம்? சரிங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் வைஃப்க்காக கேக்கணும். ஓகே, அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மிதுன லக்னம் மேடம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். அவங்களுடைய வயசு என்ன ஆகுது சார்? அவங்க வயசு 30 மேடம். ஓகே சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார். இருக்காங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கணும். முத்துலிங்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? இணையுதுன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியுங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேங்க சார். ஐயா, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறது தெரிஞ்சாலும் சட்ட ரீதியாக சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குங்க. அப்படிங்கும்போது அதனால அதை நம்ம சொல்லக்கூடாது. அதனால நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக வளங்க. ஈஸ்வரனை நீங்கள் எப்பயுமே வழிபட்டுட்டே இருக்கீங்க, பரமேஸ்வரனை வழிபடுங்க. உங்கள் மனைவி வந்து என்ன சொல்கிறதுன்னா ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் ஆசைப்படுறதே நடக்குங்க ஐயா. நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் செல்வராஜுங்க, நான் ரிட்டையர்டு ரயில்வே இன்ஜினியர். சரிங்க சார். மேஷ லக்னம், மேஷ ராசி,
ஓகே சார், என்ன வயசு ஆகுது சார், என்ன சந்தேகம் கேளுங்க. எனக்கு 63 ஆகுதுங்க. நான் 2457 என்னோட டேட் ஆஃப் பர்த். சரிங்க சார். நான் தனி ஆளா இருக்கிறதுனால ஃபியூச்சர் என்ன எப்படின்றது தெரியும். வணக்கம் செல்வராஜ் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஐயா, நீங்க வந்து வேகத்துக்கு பேர் போனவரை, இன்னைக்குமே வந்து அசரவே மாட்டீங்க, வேகமாவே இருப்பீங்க எப்பயுமே. அதே மாதிரி கோபம் வந்தாலும் ரொம்ப கோபம் வரும், பாசம் வச்சாலும் ரொம்ப பாசம் வைப்பீங்க. உங்களுக்கு அல்டிமேட்டா உங்களை காப்பாத்துறது மறுபடியும் திருச்செந்தூர் முருகன் தாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. உங்க காலங்கள் கஷ்ட காலங்கள், 2013 2018 வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டதும் உங்க வேலையில இருந்த பிரச்சனைகளும் ஒன்னொன்னா சரியாகும். வாழ்க்கை ஃபுல்லா திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க. குரு பகவானுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது வியாழக்கிழமை தூரம் மேக்சிமம் நீங்க வந்து இதை சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா சாப்பிடாதீங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க ஐயா. நீங்க தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாதேஸ்வரன், ஆயிலி நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம். சரிங்க சார், என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 57 மா. சரிங்க சார், என்ன சந்தேகம் சார் கேளுங்க. ஒரு சாமி கிட்ட பேசணும். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா மாதேஸ்வரன் சார்? எங்க சார், நான் நல்லா இருக்கேன். ஒரு 5 மாசம் அளவா சரியான கஷ்டத்துல இருக்கேன் சார். அதாவது சார், நீங்க மாதேஸ்வரன், ஈஸ்வரனை வணங்கக்கூடியவர் நீங்க. அதே போல நீங்க வந்து கலங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சு. ஜனவரி மாசத்துலேருந்து எந்திரிச்சு, தட் இஸ் லைக் இன்னும் 2 மந்த்ஸ் தாங்க. 2 மந்த்ஸ்லேருந்து நல்ல மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்க கண்டிப்பா. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, வியாழக்கிழமை வர மாதிரி, வியாழக்கிழமை காலங்களில் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. பண ரீதியான சின்ன பிரச்சனையில தான் இருக்கீங்க, அது சரியாயிருங்கய்யா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வெங்கட்ராமன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கும்பகோணம் பக்கம் நரசிங்கன் பேட்டை. சரிங்க, உங்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஆமா மேடம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்னன்னு சொல்லுங்க சார். ராசி ரிஷப ராசி, மிதுன லக்னம். நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஆ சரிங்க சார், என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 54. ஓகே, என்ன சந்தேகம் கேளுங்க சார். வணக்கம் வெங்கட்ராமன் சார், நல்லா இருக்கீங்களா? எது செஞ்சாலும் நல்லா இருக்கு சார். தொழில் எது செஞ்சாலும் நான் தடங்களாவே இருக்கேன், அதுவுமே இதாக மாட்டேங்குது. ஒரு 39 இருந்து எனக்கு இதாக இருக்கு, எது செஞ்சாலும் லாஸ்லயே இருக்கு சார். அதுக்கு என்ன பரிகாரம்? ஐயா இது வந்து என்னன்னா, சில நேரங்களில் நீங்க சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாதீங்க. சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார் உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு. அதனால சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாதீங்க. அதே போல வழிபாடுகள், சாந்தமான தெய்வங்கள்கிட்ட வழிபாடுகள் பண்ணுங்க. கொஞ்சம் உக்ரமான தெய்வங்கள்கிட்ட நீங்க போக வேண்டாங்கய்யா. சாந்தமான தெய்வங்களை வழிபட்டுண்டே வாங்க, கும்பேஸ்வரரை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நடக்குங்கய்யா. நல்ல வாழ்த்துக்கள் ஐயா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயசிங். என்ன சந்தேகம் சார் சார் இருக்காங்க கேளுங்க. சந்தேகம், இப்போ கொஞ்சம் ஒரு வருஷமா வெளிநாட்டு வேலை இருக்கு, வீட்டுல தான் இருக்கேன், வேலை ஒண்ணு இல்ல, அதை பத்தி கேட்கலாம் தான். சரிங்க சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க சார். ராசி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், லக்னம் தெரியாது. சரிங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க வருத்தப்படுற காலங்கள் முடிஞ்சு போச்சுயா, நீங்க வந்து தயாரா இருங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, இங்க நீங்க தொழில் பண்றதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா இறைவன் அருள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. இடையில போய் தென் திட்டைக்கு போங்க. தென் திட்டைக்கு போயிட்டு அங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபடுங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் இருக்கிற ஒரே கோயில் அதுதாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா மன ரீதியா இப்ப நீங்க உடஞ்சிருப்பீங்க, கவலையே படாதீங்க. ஜனவரி மாசத்துக்கு அப்புறம், ஜனவரி கடைசியில இருந்து நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல மாற்றங்கள் வந்தவொடனே எங்க நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு சொல்லுங்க ஐயா. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் சுவாதி. மேம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம் மேம். சரிங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? அப்பா கதை மேம். ஓகே, அவருடைய குடும்பத்தோட நில பிரச்சனைக்காக. சரிங்கம்மா, அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா.
அப்பாவோடது தெரியல மேம், என்னது சொல்றதா மேம், என்னது வச்சு பார்க்க முடியாது, அது குடும்ப சொத்து மேம். சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. சுவாதி வச்சு அஸ்வினி வச்சு தரேன் மேம், மேச ராசி மகர லக்னம். சரிங்கம்மா. ஓகே அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்களா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, இறைவனருள்ள நல்லா இருக்கேம்மா. அம்மா இது வந்து உங்களுக்கு ஒரு 6 மாத காலங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கம்மா. நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு நீங்கள் பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக இருப்பீங்கம்மா. ஒரு 6 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் அமைதியாக இருங்க, அம்பாள் வழிபாடுகள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. கொஞ்சம் பெரியவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் லிசன் பண்ணிவிட்டு நிறைய விஷயங்கள் டெசிஷனாக எடுங்கம்மா. மிக சிறந்த வெற்றிகள் அடைவீங்க. சிவனை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க, அம்பாள் வழிபாடுகள் பண்ணிகிட்டே இருங்கம்மா. நன்றிம்மா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. லோகிதாசன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சின்னமலை இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மேஷ ராசிங்க. பரண நட்சத்திரம். என்ன லக்னம்? லக்னம் சின்ன லக்னம். ஓகே, என்ன வயசு ஆகுது சார்? 35 வயசு ஆகுதுங்க, இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. சரி. உங்களோட தாத்தாவோட வழிபாடுகளை வீட்டுல ஒவ்வொரு அமாவாசையிலயும் பண்ணுங்க. அதை நீங்கள் உங்கள் பித்திருக்களோட இதை வந்து நீங்கள் மறக்க வேண்டாம். இதில் நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கறதுனாலையோ இதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன சின்ன தடைகள் தாங்க இருக்குது. நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு டெஃபினட்டாக கல்யாணம் நடக்கும். நீங்கள் உங்கள் பித்திருக்களுக்கு வந்து உங்கள் அப்பாவையும் பண்ண சொல்லுங்க ஐயா. நீங்களும் அந்த அமாவாசை வந்து உங்கள் அப்பாவை பண்ண வைங்க, இன்சிஸ்ட் பண்ணுங்கள். முடியல அப்படின்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் வந்து அகத்திக்கீரைன்றது லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அவங்கள நினச்சி அந்தந்த திதியிலையும் பண்ணுங்கள், அதே மாதிரி அமாவாசைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடக்குங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மீனாட்சிங்க, திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க. சரிங்கம்மா, யாருக்காக மா கேட்க போறீங்க? மகனுக்காக கேக்குறேங்க. ஓகே, அவங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. பேர் வந்து ஸ்ரீ முத்து வடநாதன், ராசி கடக ராசி, கடக லக்னம், புனர்பூச நட்சத்திரம். என்ன வயசு ஆகுதுமா? 5.5 நடந்துட்டு இருக்கு. வந்து மன ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காமா? நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க, ஒரு நேரம் கொஞ்சம் கடிக்கிறானுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் திங்கக்கிழமை தோறும், அதாவதுமா ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் பையன் இருப்பார். நீங்கள் அதில் எந்த எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம இதில் வந்து சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வழிபாடுகள் பண்ணிகிட்டே இருங்க. திருப்பூரில் இல்லைன்னா அவினாசிலிங்கம், அவினாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. திங்கக்கிழமை அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபட்டுட்டே வாங்கம்மா. கண்டிப்பா மிக சிறந்த மாற்றங்கள் இருக்கும். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. மிக சிறந்த வெற்றியாளரா வருவாரா, மிக சிறந்த ஏற்றுமதியாளரா உங்க பையன் வருவாருமா? சார், நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது நார்மல் ஆஸ்ட்ராலஜிக்கும் இந்த தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜிக்கும் உள்ள மாறுபாடு என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க. அது கண்டினியூ பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்து நார்மல் அஸ்ட்ராலஜியில் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிடுவாங்க. டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. பட் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இருக்க கலியுகத்தில் இருக்கும்போது எல்லாமே ராகு கேத்துக்கள்னால. இப்போ நம்ம மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது ராகு கேத்து, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மீடியா இருக்குது அது ராகு கேத்து. ஸோ இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய தீய விஷயங்களும் இருக்குது. அப்போ பேசிக்காக யார் ராகுங்கிறவர் யார் முழு கெட்டவருங்க, கேத்துங்கிறது யார் முழு கெட்டவருங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நார்மல் அஸ்ட்ராலஜியில் நீங்கள் போகும்போது ஒரு பரிகாரம்னு நீங்கள் போகும்போது என்ன ஆகிடும்னா சாந்தி பண்ணிடுவாங்க. சாந்தி பண்ணிடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ கிரகசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிரகசாந்தி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரகசாந்தி பண்ணக்கூடாது, ராகு கேதுக்களை கிரகசாந்தி பண்ணக்கூடாது. ஆனால் கிரக பிரீத்தி பண்ணணும். கிரகசாந்திக்கும் கிரக பிரீத்திக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கிரக பிரீத்திங்கும் போது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் உண்டு. இப்போது நம்ம ராகு கேதுக்கள் எடுத்திங்கன்னா கெட்டவன் கிட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு வந்ததுன்னா, இப்போ ராகு எடுத்திங்கன்னா
ராகு அப்போ நம்மளால பண்ண முடியுமா, ஒரு ஜோதிடரால பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அப்படி ஜோதிடர் தன்னை வந்து இது நினைச்சிட்டா அது அவரோட அவருக்கு புரியலன்னு அர்த்தம். ஜோதிடர் என்பவர் அனுமானிப்பவர் மட்டுமே, அனுகிரகிப்பவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் சொல்லக்கூடியது தான், அனுகிரகிப்பவர் இறைவன் தான். அப்படிங்கும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த இறை வழிபாடுகளை நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் ராகு வந்து உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் அது ஒரு இதாக போகும், டிபேட்டாக போகும். ராகு இங்கே இருந்தால் இது இருக்கும், அவர் எப்படி வேணால் இருக்கட்டும். ஆனால் சில வழிபாடுகள் பண்ணும் பொழுது, இந்த தாந்திரிக ரீதியாக வழிபாடுகள் பண்ணும்போது, அந்த ராகு கால பூஜையில் வரும்பொழுது அந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்? அந்த டயத்தில் இருக்கும்போது அமிர்த கடிகைன்னு ஒரு நேரம் வரும், ராகு காலம் தொடங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ராகு காலம் முடியறதுக்கு அரை மணி நேரத்துக்கு. அப்போ நீங்கள் ராகுவை போய் வழிபடுறாங்க சில பேர், அது தவறு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், துர்கா தேவியை வழிபடணும், இல்லை வாராகியை வழிபடணும், அவங்களோட மூல மந்திரங்களை வழிபடணும், இல்லை பீஜ அக்ஷர மந்திரங்களை வழிபடணும். இந்த வழிபாடுகள் நீங்கள் வெளியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சுவாமி எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். அப்படிங்கும் போது நீங்கள் அந்த ராகு கால நேரங்கள்லேயே நீங்கள் வந்து அந்த துர்கா தேவியை வணங்கும் போது, அப்போ என்ன ஆகுது, ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ராகு காலத்தில் ராகுவை வழிபடணும்னு. தவறு அன்பர்களே, ராகு காலத்தில் ராகுவே வந்து துர்கையை தான் வழிபட்டு தான் அவரோட சக்தியை வணங்குறார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ராகுங்கிறது இட் இஸ் லைக் அ சபார்டினேட், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ துர்கா தேவி இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கவங்க அவங்க ஹெட் மாதிரி, பாஸ் மாதிரி, இப்போ பாஸ் சொல்கிறது தான் ஒரு சபார்டினேட் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும், டிவோட் பண்ணணும். நான் வந்து உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாடும் யாண்டும் இடும்பையில் அப்படின்னா அங்கே போய் நம்ம இது கூட அது கூட கேட்கவே தேவையில்லை. துர்கா தேவிகிட்ட போயிட்டு, அம்மா நீ தான்மா என்னை காப்பாற்றணும், நீ தான் என்னை ஜெயிக்க வைக்கணும், உங்களுக்கு மந்திரங்கள் தெரியுமா அந்த மந்திரங்கள் சொல்லுங்கள், துர்கா தேவியை அந்த நேரத்தில் வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்கிறதெல்லாம் விடாமல் அந்த டெய்லி ராகு கால நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்களால் கோயிலுக்கு போக முடியல, டெய்லி பாருங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் ஆன்லைன் பஞ்சாங்கமே இருக்குது, ராகு காலம் டெய்லி வரும். இந்த நேரத்தில் துர்கா தேவியை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும்ன்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும், ராகுவே பாசிட்டிவ் ஆனால் என்ன ஆகும், கெட்டவன் கெட்டு போயிடுவார். அப்போ கெட்டு போனால் என்ன ஆகும், கிட்டிடும் ராஜயோகம். அப்போ என்ன நடக்கும்னா, இது ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா, ஜோதிடனால் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது, ஜோதிடரால் பண்ண முடியாது. அப்போ யார் பண்ணுறா, அல்டிமேட்லி காட் இஸ் த சுப்ரீம். அப்போ அந்த காடிட்ட நீங்கள் டிவோட் பண்ணும்போது, அந்த காடஸ்ட்டை நீங்கள் டிவோட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சில பேர் சொல்கிறாங்க மந்திரம் வந்து பண்ணால் அது என்ன மாங்காவாக வந்துடுமா, அதெல்லாம் இல்லைங்க, மனம் வந்து அதை சரி பண்ணும், மனசை சரி பண்ணும்போது உங்கள் ஃபோக்கஸ் கிடைக்குங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ ராகு பிரீத்தி ஆகும்போது உங்களுக்கு திடீர் ஃபேம் கிடைக்கும், திடீர்னு ஒரு வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு திடீர்னு, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கால ராகு திசையில் குப்பை மாதிரி ஒரு ஒரு குப்பையில் இருக்கிற மாணிக்கம் கூட பிரகாசிக்கும்னு சொல்கிறது தான் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதே போல் அந்த ராகுவை பிரீத்தி பண்ணிகிட்டே இருக்கணும், பிரீத்தி பண்ணணும்னா துர்கை வழிபடுங்க. கேத்து ஞானகாரகன், ஞானகாரகன் இல்லாமல் ஏதாவது ஒன்றும் பண்ண முடியுமா, அடிப்பீடம் மந்தழுவி காப்பதாலே அழகான கோபுரங்கள் ஆலயங்கள் நிற்குதையா, அடிப்பீடம் கேது தான் ஐயம் உண்டோ. கேதுவை பார்த்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், ஐயோ ஒரு ஆண்டியாக போயிடுவார், ஒரு சாமியாரை போயிடும், அப்படிலாம் இல்லைங்க. ஞானம் ஒருத்தருக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ கேத்துவை எப்படி பிரீத்தி பண்ணலாம், கேத்துவை பிரீத்தி பண்ணணும்னா ஞான மார்க்கத்தில் இறங்கணும், ஞான மார்க்கத்தில் இறங்கணும்னா ஐயப்பனோட வழிபாடுகள் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை அணியிறது, அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய யமகண்ட காலங்கள் டெய்லி வரும், அந்த யமகண்ட காலங்களில் விநாயகர் மந்திரங்களை சொல்லிகிட்டே இருங்க. இதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும்னு இல்லைங்க, அகம்பிரம்மாஸ்தமி, அகம்பிரம்மாஸ்தமி அப்படின்னா நம்மக்கிட்ட தான் கடவுள் இருக்காருங்க, எல்லா இடத்துலையும் ஆம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் பண்ணும்போது, இல்லை ஒரு உக்ரமாக நீங்கள் வழிபடுறவங்களா காளியை கூப்பிடுங்க, காளியை மனசுக்குள்ளே நினைங்க, அதுக்குள்ள மூல மந்திரங்கள் இருக்குது, காளி மந்திரங்கள் எவ்வளவோ இன்டர்நெட்டில் கிடைக்கிது, அந்த மந்திரங்களை மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் நம்ம தாந்திரிக் ரீதியாக இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு யார் வந்து இப்போ இதே மாதிரி தான் சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி செவ்வாய் இந்த மாதிரி மித்த இருக்கிற எல்லாருக்குமே அவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா நம்ம இவாலுவேட் பண்ணுவோம், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்னென்னு. இப்போ அந்த வீக்னஸ் பார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பண்ணலைங்க, அந்த வேத சாஸ்திரங்களில் சொல்லப்படுற விஷயங்களை டெக்னிக்ஸை அந்த ஜாதகருக்கே சொல்லி தரும்பொழுது என்ன ஆகும்னா அவங்க மாபெரும் வெற்றிகள் அடைகிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு அஸ்ட்ராலஜிட்ட காட்டும்போது அவர் என்ன சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு பேட் டைம் ஆச்சே பாரு, இவர் சிரிச்சிட்டே இருப்பார், இல்லைங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாரு, அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார் அஸ்ட்ராலஜர். அப்போது அவர் வந்து அந்த வழிபாடுகளை தாந்திரிக ரீதியாக பண்ணும் பொழுது தீமையான இருக்கிற நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களும், அதே மாதிரி நல்ல பலன்களாக இருக்கிற நேரத்தில் மிக சிறந்த நல்ல பலன்களும் கிடைக்குங்கிறது யதார்த்த உண்மை. தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். குட் ஈவினிங் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட நேம் பைரவகுமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே, யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் சொல்லுங்கள் சார்.
கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் தனுஷ் லக்னம். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? வயசு 29 முடிஞ்சிருச்சுங்க, 30 ரன்னிங். ஓகே, என்ன சந்தேகம் பேசுங்க. வணக்கம் பைரவ்குமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபைன், தேங்க் யூ. ரொம்ப நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க பைரவ். ஓகே சார், அரசு வேலைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். சரிங்க. ப்ளஸ் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கேங்க சார், கொஞ்சம் அலைன்ஸ் வேறு கொஞ்சம் ப்ராப்பராக செட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் இப்போது வந்து இது இப்போ அலையன்ஸ் பார்க்குறது இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு 2 இயர்ஸாகவே பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, லாஸ்ட் ஒரு அவ்வளோக்கா ட்ரை பண்ணலங்க, பட் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜான்வரி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் சார். அரசாங்க வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவனை வழிபட்டுண்டே வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்ட்டு அதாவது என்ன சொல்லலான்னா கிட்டக்க வந்துட்டு தான் நீங்கள் போகிற லெவலில் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கும் பைரவ்குமார் சார். சிவனை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க சார். அழைத்ததற்கு நன்றி சார். உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணணும், உங்ககிட்ட பலன்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ உங்களை எங்கே பார்க்கலாம் சார்? ஷூர், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னை ஆஃபீஸ் தாம்பரத்தில் இருக்குங்க. அதே போல் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சி ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் நேரடியாக வரலாம், அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணிவிட்டு வரலாம். ஃபோன் மூலமாகவும் எப்பயும் போல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துகிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து வகுப்புகளும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் 48 நாள் வகுப்புகள், இதுக்கு 2 தடவை மட்டும் நீங்கள் நேராக வர்ற மாதிரி இருக்கும். உங்கள் ஜாதகத்தையே நீங்களே கணித்து தாந்திரிக ரீதியாக மந்திர யந்திர தாந்திரிக ரீதியாக உங்களுக்கே நீங்கள் சரி பண்ணிவிட்டு இறைவனோட அருளால் நீங்களே வெற்றி பெறுறதுக்கு ஒரு சின்ன கைடாக நம்ம இருப்போம். அதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் நம்ம தரோம். நல்லபடியாக பண்ணால் வாழ்க்கையை கண்டிப்பாக மிக சிறந்த மாற்றங்கள். எந்த அன்பர்களும் கவலையே பட வேணாம். ஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டி தான், ஜோதிடர் என்பவர் வழிகாட்டி தான், அனுமானிக்கிறவர் தான் ஜோதிடர், அனுகரிக்கப்போ இறைவன் தான். எப்பயுமே இறைவன் மேலே ஒரு தீராத காதலோடு இருங்க, மிக சிறந்த வெற்றிகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா. ஸோ சாரை வந்து நேரடியாக பார்க்கணும் இல்லை அவருடைய கிளாஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால்ல நம்ம ஷோட நம்பர் தவிர்த்து இன்னொரு ஒரு நம்பர் போயிட்டுருக்கோம், அதுதான் சாரோடைய நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. வெங்கடேஸ்வரி மேம் என் பேரு, ராஜபாளையத்துலேருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போறீங்க? அப்பாக்காக கேட்கணும் மேம். ஓகே, அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. அவர் தெரியாது மேம் ராசி நட்சத்திரம், என்னுடைய ராசி வந்து மிதுன ராசி, அதுதான் தெரியும். சரிம்மா, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு திடீர்னு, ஒரு 7 மாசமா, அதான் சார்த்து கேட்கணும். கை கால் வராமல் போயிடுச்சு மேம். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இப்போ கை கால்னா இது முடக்க இது மாதிரி இருக்காம்மா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் இருக்கிற சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு விடாமல் வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்கம்மா. அதே போல் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து கெமிக்கல் காம்போசிஷனால் ஆயிருக்குன்றது என்னோட அறிவு கெட்டின வரைக்கும் தெரியுதம்மா. நீங்கள் சித்த மருத்துவர்களை கண்டிப்பாக நீங்கள் போய் தொடர்பு கொள்ளுங்கம்மா. சங்கரன் கோயில் போய் சங்கர நாராயணரை வழிபட்டுண்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் அப்பா குணமாயிடுவார்மா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.